வணக்கம். படத்தில் காமிச்சிருக்கிறது சின்க்ரனஸ் ஜென்ரேட்டருடைய ஸ்டேட்டர் கோர். அப்போ ஸ்டேட்டர் கோர் என்ன மெட்டீரியலெலாம் இருக்குன்னா சிலிக்கான் ஸ்டீல். சிலிக்கான் ஸ்டீலால் எதனால் பண்ணியிருக்காங்க? டு ரெடியூஸ் ஹிஸ்டரிசஸ் லாஸ். இட் இஸ் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். உள் பக்கம் வந்து ஹாலோவாக இருக்கும். அதோட உள்புறமாக வந்து ஸ்லாட்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க. ஸ்லாட்ஸ் ஆர் கட் ஆன் த இன்னர் பெரிஃபரி, நாட் ஆன் இட் இஸ் நாட் அ சாலிட் கோர். அது வந்து டை கேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் எப்படி பண்ணியிருப்பாங்க? இட் இஸ் மேடப் ஆஃப் லேமினேஷன்ஸ். லேமினேஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஸ்டீல் ஸ்டாம்பிங்ஸ். இது எதுக்காக இது ஸ்டீல் ஸ்டாம்பிங்ஸால் பண்ணியிருக்காங்கன்னா டு ரெடியூஸ் எட்டி கரண்ட்ஸ். அவள் ஈச் லேமினேஷன், ஒவ்வொரு லேமினேஷனும் வார்னிஷில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று ஒன்று மேலே ஒன்று அசம்பிள் பண்ணுறாங்க. அவன் இந்த லேமினேஷன்ஸ் எல்லாம் அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறம் தே ஆர் வெல்டட் டுகெதர். ஒன்று எல்லாத்தையும் ஒன்று அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு அதை வெல்ட் பண்ணிடுறாங்க. நவ் ஒன்ஸ் திஸ் வெல்டிங் ப்ராசஸ் இஸ் ஓவர், ஸ்டேட்டர் கோர் இஸ் ரெடி. அண்ட் ஸ்டேட்டர் கோர் தான் ரெடியாக இருக்கே தவிர த என்டையர் ஸ்டேட்டர் இஸ் நாட் ரெடி. இந்த ஸ்டேட்டர் கோர் இஸ் கோயிங் டு பி இன்சர்ட்டட் இன் டு தி அவுட்டர் மெக்கானிக்கல் ஃப்ரேம். படத்தில் காமிச்சிருக்கிறது அவுட்டர் மெக்கானிக்கல் ஃப்ரேம். இது எதை என்ன மெட்டீரியலால் இருக்குன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸ்ட் அயன். எதற்காக இந்த அவுட்டர் ஃப்ரேம் தேவை? இட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சின்க்ரனஸ் ஜென்ரேட்டர். நவ் த ஃபின்ஸ் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டு பெட்டர் எனேபிள் டு எனேபிள் பெட்டர் கூலிங் ஆஃப் தி மிஷின். நம்ம இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது கோர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க மெக்கானிக்கல் ஃப்ரேம்குள்ளே. அப்புறம் பேப்பர் இன்சுலேஷன் வைக்கிறாங்க ஸ்லாட்ஸில். அப்புறம் இந்த பேப்பர் இன்சுலேஷனுக்கு மேலே த்ரீ ஃபேஸ் வைண்டிங், ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. நவ் ஒன்ஸ் த த்ரீ ஃபேஸ் வைண்டிங் இஸ் கம்ப்ளீட்டட், தி என்டையர் ஸ்டேட்டர் லுக்ஸ் லைக் திஸ். த ரோட்டார் இட்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ். லெஃப்டில் இருக்கிறது சாலியன் போல் ரோட்டர், அதாவது போல்ஸ் வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கும். அண்ட் ரைட்டில் இருக்கிறது வந்து நான் சாலியன் போல் ரோட்டர், அதாவது ரோட்டார் இஸ் அ ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். நவ் ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி and the other four fingers of your right hand point in the direction of current, thumb points in the direction of magnetic field. Clockwise la current flow aayittu irukkirappo left side north pole um, anti clockwise direction la current flow irukkirappo left side la south pole um form aagudhu. So winding oda direction iyo alladhu current oda direction iyo change pannomna poles ayum namba maatha mudiyum. எல்லா போல் வைண்டிங்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்டர்னேட்டாக நார்த் அண்ட் சவுத் போல் வர மாதிரி வைண்டிங்கோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி வைண்டிங் சுற்றியிருப்பாங்க. படத்தில் காமிச்சிருக்கிறது ஒரு சாலியன் போல் ஆல்டர்னேட்டரோட ரோட்டர். ப்ரொஜெக்டிங் போல்ஸ் தெரியுது நமக்கு, ப்ரொஜெக்டிங் போல்ஸ் ஆர் சாலியன் போல்ஸ். அண்ட் நடுவில் ஷாஃப்ட் போகிறதுக்கான ஹோல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. காமிச்சிருக்க படத்துலேயும் நமக்கு ப்ரொஜெக்டிங் போல்ஸ் ஒரு சாலியன் போல்ஸ் தெரியுது. கூடவே தே ஹவ் ஆல்சோ ஷோன் அன் அடிஷ்னல் பார்ட் எக்ஸைட்டர். ஆல்டர்னேட்டரோட ஷாஃப்ட்லேயே மவுண்ட் ஆகி ஆல்டர்னேட்டருக்கு தேவையான டிசி சப்ளையை ஜென்ரேட் பண்ணுது. திஸ் மெத்தட் இஸ் கால் ப்ரஷ்லெஸ் எக்ஸைட்டேஷன். இந்த படத்தில் ஸ்லிப்ரிங்ஸ் காமிச்சிருக்காங்க, அதாவது வெளியிலேருந்து ப்ரஷஸ் மூலமாக கார்பன் ப்ரஷஸ் மூலமாக ஃபீல்டுக்கு தேவையான டிசி சப்ளை கொடுக்க போகிறோம். போல் ஷூவில் அடிஷ்னலாக டேம்பர் வைண்டிங்ஸ் வைண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது காப்பர் பவர்ஸ் இன்சர்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் என்ட்ரிங்ஸ் வச்சு ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க. ஆல்டர்னேட்டர்ஸில் ஹண்டிங் அப்படிங்கிற தேவையில்லாத ஃபினாமினனை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த டேம்பர் வைண்டிங்ஸ். படத்தில் சாலியன் போல் ஆல்டர்னேட்டரோட ஸ்டீல் ஸ்டாம்பிங் காமிச்சிருக்காங்க. இதில் போல் கோர், போல் ஷூ அண்ட் போல் ஷூவில் டேம்பர் வைண்டிங் போகிறதுக்கான ஹோல்ஸும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஷாஃப்ட் போகிறதுக்கான ஹோலும் கீ வேவும் நம்மளால் பார்க்க முடியுது. கீ வேங்கிறது ரோட்டரில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டு, கீ சீட்டுங்கிறது ஷாஃப்டில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டு, அண்ட் கீ ரோட்டரையும் ஷாஃப்டையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய அச்சாணி. இந்த கீ இல்லைன்னா ஷாஃப்ட்டு சுற்றுறப்போ ரோட்டர் சுத்தாது. ரோட்டர் சுத்தாதுன்னு சொல்கிறதோட ஷாஃப்ட்டு சுற்றுறப்போ ஷாஃப்ட்டு ஸ்லிப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கீ அப்படிங்கிற அச்சாணி இருந்தால் தான் ப்ரைமூவர் வச்சு நான் ஷாஃப்ட்டை சுற்றுறப்போ ஆல்டர்னேட்டர்ஸில் ரோட்டாரும் நல்லவாகவும் சுற்றும். படத்தில் காமிச்சிருக்கிறது ரெண்டு ஆல்டர்னேட்டர்ஸ் வரும், ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் லேமினேஷன்ஸ். ஆல்டர்னேட்டரோட சைஸ் சின்னதாக இருக்கிறப்போ லேமினேஷன் சிங்கிள் பீசஸால் பண்ணியிருக்கிறேன். ஆல்டர்னேட்டரோட சைஸ் பெருசாகிறப்போ ஒரு லேமினேஷனையே பல துண்டுகளாக பல செக்மெண்ட்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் அசம்பிள் பண்ணிக்கிறாங்க. போல்ஸ் எல்லாம் தனித்தனியாக அசம்பிள் பண்ணி ரோட்டரோட மையப்பகுதியில் டவுடெயில் ஜாயின் மூலமாக இணைக்கப்படுது. லேமினேஷன்ஸோட திக்னஸ் ரொம்ப கம்மி, அதனால் பெரிய டைமென்ஷன்ஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னா அது பயங்கரமாக வளையான் உடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ரோட்டர் வந்து ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டர் ஒரு நான் சாலியன் போல் ரோட்டர். இதில் இப்போ ரோட்டரோட சர்ஃபேஸ்லேருந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி எந்த போல்ஸும் கிடையாது.
ஒரு ஸ்மூத் சிலிண்டர் எடுத்து ஒரு சில பகுதிகளில் மட்டும் ஸ்லாட்ஸ் கட் பண்ணி ஒரு சில பகுதிகளில் ஸ்லாட்ஸ் கட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இந்த ஸ்லாட்ஸ் கட் பண்ணாத பகுதிகளில் வந்து போல் ஃபேஸஸை ஆக்ட் பண்ணும். சாலியன் போல் ஆல்டர்னேட்டர்ஸ் மாதிரி நான் சாலியன் போல் ஆல்டர்னேட்டர்ஸ்லேயும் டிசி வைண்டிங் தான் சுற்றுறாங்க. கட் பண்ணியிருக்க ஸ்லாட்ஸில் டிசி வைண்டிங் கோஸ் இன்சைட் தி ஸ்லாட்ஸ். இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா போல்ஸ் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகவே இல்லை ரோட்டரோட சர்ஃபேஸ்லேருந்து, ரோட்டரோட சர்ஃபேஸோட ஒன்றாவே இருக்குது. சாலியன் போலாக இருந்தாலும் சரி நான் சாலியன் போலாக இருந்தாலும் சரி மோட்டரோட ரேட்டிங் கம்மியாக இருக்க வரையிலும் ஸ்லாட்ஸில் வந்து வைண்டிங் சுற்றுறாங்க. ஃபீல்டு வைண்டிங்க்கு காப்பர் ஒயர்ஸ் போடுறாங்க. ரேட்டிங் அதிகமாகிறப்போ காப்பர் பார்ஸ் வைக்கிறாங்க ஃபீல்டு வைண்டிங்க்கு பதில். படத்தில் நான் சாலியன் போல் ஆல்டர்னேட்டர் 2 போல் அண்ட் 4 போல் நான் சாலியன் போல் ஆல்டர்னேட்டர்ஸ்க்கு லேமினேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்கிறாங்க. இந்த படங்களில் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட ரோட்டரையும் நான் சாலியன் போல் ஆல்டர்னேட்டரோட ரோட்டரையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்லாட்ஸ் வந்து கண்டினியூஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஆல்டர்னேட்டரில் ஒரு சில இடங்களில் கட் பண்ணியும் ஒரு சில இடங்களில் கட் பண்ணாமலும் விட்டுருக்காங்க.